அண்ணாமலையாரோட முன்னேற்ற கழகம் பொன்விழா காண்கின்ற 50 ஆண்டு காலம் இந்த தாய்நாட்டு மக்களுக்காக சேவை செய்திருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணாமலையாரோட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக இந்த இயக்கம் துவங்கப்பட்டு நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி தமிழர் குலசாமி அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்து உருவாக்கி சாமானியர்களெல்லாம் அரசியல் அங்கீகாரம் பெறுகிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை உருவாக்கி தந்தார்கள். அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி தொண்டர்களை பாரபட்சமின்றி சாதி சமய இன வேறுபாடின்றி அனைவரையும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக பாரபட்சமின்றி சீர்தூக்கி பார்க்கிற தாயன்பும் தலைமை பண்பும் கொண்டவராக சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கழக அமைப்பு ரீதியாக 75 மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த கருத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாயுள்ளம் கொண்டு அதை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக நேரிலே வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான விவசாயிகளுடைய பாதுகாவலர் எளியவர் தூயவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற முகராசிக்கும் கைராசிக்கும் சொந்தக்காரர் அண்ணன் எடப்பாடியாரருடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் என்கிற கருத்து வலிமையாக வந்திருக்கிறது. என்னவென்று சிந்தித்து பார்க்கிற போது திருவிளையாடலில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது தாய் தந்தையர் விநாயகரி முருகனை அழைத்து இந்த உலகத்தை சுற்றி வருவதற்குத்தான் இந்த ஒற்றை ஞானப்பழம் என்று சொல்லுகிற போது முருகன் தாய் தந்தையரின் பேச்சை கேட்டு உலகெல்லாம் சுற்றி வருகிற போது தாய் தந்தையரே உலகம் என்று தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி அவர் அந்த ஞானப்பழத்தை பெற்றுவிடுவார். அதனால் முருகன் கோவித்து கொண்டு பழனியிலே போய் குடிகொள்வார். அதே போல இயக்கம்தான் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக இயங்கி கொண்டிருக்கிற தொண்டர்களை பாரபட்சமின்றி பார்க்க வேண்டும், மதிநுட்பத்தோடு தலைவர்களை சுற்றி வருவர்களை நாம் முன்னிறுத்தக்கூடாது என்கிற அந்த இலக்கணத்தின் அடிப்படையிலே உழைப்பவர் உயர்ந்தவர் என்று புரட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு கையொப்பத்திலும் தன்னுடைய கொள்கையாக லட்சியமாக அதை சொல்வார். ஆகவே உழைப்பவரை உயர்த்தி பிடிக்கிற உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை கடந்த 4 ஆண்டு கால அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பரிந்துரைகள், அவர் முன்னிறுத்த தொண்டர்களுடைய செயல்பாடுகள், கழகத்தின்மால் அவர்கள் காட்டுகிற அக்கறையைத்தான் அது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் பிரதான கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கினை மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான லட்சியம். அதை இன்றைக்கு மன உறுதியோடு, தைரியத்தோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, நிர்வாகிகளுடைய அந்த பேராதரவோடு அதை 100% தொண்டர்களின் மனநிறைவோடு செயல்படுத்தி வருகிற தலைமையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் மனதிற்கு இன்றைக்கு அவர் முழுமையாக நிறைந்திருக்கிறார். அதனால் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை, இங்கே மாநில நிர்வாகிகள், எங்கள் மூத்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா, தென் மாநிலங்களிலே நன்கு பரிச்சயமான அண்ணன் தச்சை கணேஷ் ராஜா போன்றவர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஏகமனதாக இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல்ல ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, அதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஒரு சமதர்ம இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணி 50 ஆண்டு காலம் ஆற்றி வந்த வரலாறு இந்த நாடு நன்கறியும். அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை தாங்கி அண்ணன் இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். ஆமாம், 99% எல்லாருமே ஆதரவு எடுத்திருக்காங்க. இன்றைக்கு கூட விருதுநகர் மாவட்டம் இப்போது வந்து ரவிச்சந்திரன் ஆதரவு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ தச்சை ராஜா அண்ணன் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. தென் தமிழகத்திலிருந்து முழுவதுமாக எல்லோருமே வந்து நேரடியாக ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். சொல்ல முடியாது. அதை இல்லை, ஒவ்வொரு கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், அண்ணனுடைய கருத்து சொல்கிறாரு.
அவங்கவுங்க ஏதாவது பீதியை கிளப்பி விட்டே இருப்பாங்க. ஏன் தம்பி, நீங்க நல்ல நண்பர் தானே, தீர்மானம் நிறைவேற்றுறத வந்து அதுல 23rd நிறைவேற்றுவதற்கு பிறகுதான் உங்களுடைய இதுக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வெளியே சொன்னா அந்த தீர்மானத்திற்கு மதிப்பு மரியாதை இருக்காது. 23rd நடக்கக்கூடிய பொதுக்குழுவை தள்ளி வைக்கணும் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்கதான் அழைப்பு. ஏன்ட்ட கடிதம் இருக்குது, அண்ணன் கடிதம் இருக்குது, தச்சை ராஜான்ட கடிதம் இருக்குது, ரெண்டு பேரும் கையப்பம் விட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த அழைப்பில் வந்து அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். இந்த சிவகங்கை மாவட்ட செந்தில்நாதன் இருக்கிறாரு. இங்கே எல்லோருமே நாங்கள் அவர் கொடுத்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு தான் இங்கே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறாங்க. இன்றைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லோரும் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே திருமண மண்டபத்தில் இப்போ நடக்குது. ஏன் இந்த ஆண்டு சிறப்பு அழைப்பாளர்கள் தலைமையினுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது. அதிகாரபூர்வமான பொதுக்குழு உறுப்பினர்கள், அறிவிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம தனிப்பட்ட முறையில் செய்தியாளர்கள், கட்சிக்கு உழைத்தவர்கள், முன்னோர்கள், மூத்தவர்கள் எல்லோரையும் அழைப்பது என்பது தலைமையினுடைய விருப்பத்திற்கு உரியது. அது அது மரபாக அது நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அது விருப்பத்தின் அடிப்படையில் அழைப்பார்கள். சிறப்பு அழைப்பாளர் யார் யாருன்றது அம்மா தான் தேர்வு செய்வாங்க, அம்மா தான் அழைப்பு கொடுப்பாங்க. இரண்டு பேரும் சேர்ந்து அந்த முடிவை எடுத்து மாவட்ட கழக கூட்டத்தில் அவங்க தான் அதை அந்த தலைமையினுடைய உத்தரவை தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். நாங்கள் இல்லை, பல சந்தர்ப்பங்களில் கட்சிக்காகவும் கட்சி தொண்டர்களுக்காகவும் கட்சியினுடைய எதிர்காலத்திற்காகவும், ஏனென்றால் ஒரு சாமானிய தொண்டனாக இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய விசுவாசத்தால் இயக்கத்தினுடைய உச்சபட்ச பதவியிலே அம்மாவுடைய அந்த அருளாசியோடு அவர் உயர்ந்திருக்கிறார். ஆகவே இயக்கத்திற்கு என்ன தேவை, இயக்க தொண்டர்களுடைய எண்ணம் என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ராஜன் செல்லப்பாவோ, அண்ணன் செந்தில்நாதனோ, தச்சைராஜனோ, உதயகுமாரோ, முகிலோ இவர்களை காட்டிலும் அவர் நன்றாக தெரிந்தவர், புரிந்தவர், அறிந்தவர். கள நிலவரம் எங்களை காட்டும் அவருக்கு நன்றாக தெரியும். அவை இயக்கத்தின் நலனுக்காக, இயக்கத்தின் எதிர்காலத்திற்காக இன்றைக்கு தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ இது வந்து மூடி மறைக்கவே முடியாது. இப்போ ஊடகங்கள், நீங்களும் 10 இங்கேயே தான் இருக்கிறீங்க. யார் வந்து மெஜாரிட்டி, அரசியல் ஜனநாயகம் என்பது மெஜாரிட்டியான கருத்துக்கள். அவர் நல்லவர் தான், எல்லோரும் வணக்கத்துக்குரியவர் தான், அவர் போற்றக்கூடியவர் தான், தலைமையை மன உறுதியோடு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் என்று எல்லோரும் வந்து எப்படி முதலமைச்சராக அண்ணன் கூட மதுரையில் பேட்டி கொடுத்தார்கள், முதலமைச்சராக எப்படி வழிவிட்டு அவரை முன்மொழிந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லோருடைய தொண்டருடைய மனதில் இடம் பிடித்தாரோ, அதே போல் எதிர்கட்சி தலைவராக வழிமொழிந்து முன்மொழிந்து எப்படி எல்லோருடைய மனதில் இடம் பிடித்தாரோ, அதே போல் இப்போது தொண்டருடைய கோரிக்கையை வழிமொழிந்து முன்மொழிந்து எல்லோருடைய மனதிலும் அவர் இடம் பிடிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இல்லை, இப்போ இரட்டை தலைமை சிறப்பாக தான் போகுது. முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தான் முதல்ல நிற்பாங்க. அது சட்டமன்றனாலும் சரி, நாடாளுமன்றனாலும் சரி, ஏன் உள்ளாட்சினாலும் சரி. ஒரு உதாரணம் சொல்றேன், அம்மா மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருந்தபோது கூட உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது, தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் வேட்பாளர் பட்டியலை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சட்டமன்றத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் அம்மா உருவாக்கி வைத்திருக்கிற அந்த இலக்கணம் என்பது தகர்த்தெறியப்பட்டு கடைசி இலக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்று கொண்டு எப்போதுமே களத்திற்கு முதலே சென்று வெற்றிவாகி சூடி வருவது முதல் அறிவிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் வரும். ஆனால் நீங்கள் கடந்த 4 பார்த்தீர்களானால் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் அதிலே விவாதம், அதிலே ஆலோசனை, அதிலே கருத்து பரிமாற்றம் என்பது ஏற்பட்டு தான் தொண்டர்கள் அழுத்து போய் மாவட்ட செயலாளர்கள்லாம் அதில் ஓய்ந்து போய் தான் இனி இதில் பயணம் செய்தால் ஒவ்வொரு, ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தன்னுடைய மக்கள் பணியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வாக்கையும் புரட்சித் தலைவருடைய புகழையும் அம்மாவுடைய புகழையும் கட்டி காப்பாற்றி வருகிறார்கள். ஆகவே இது போன்ற ஒரு நிலையின் காரணமாக அவர்களுடைய உழைப்பு முன்னிறுத்தப்படப்படாமல் கேள்விக்குறியாக நிற்கிறது. அதனால் தான் இன்றைக்கு எல்லோரும் இந்த கருத்தை உங்களுக்கு விருப்பு வெறுப்பு யாருக்கும் தனிப்பட்ட முறையில், ஏனென்றால் அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை. கழக ஒருங்கிணைப்பாளர் அவருடைய வாழ்நாளிலே அவருடைய அரசியல் பயணத்தில் எந்த கெடுதலும் யாருக்கும் செய்ததே இல்லை. ஆகவே அவர் வந்து தள்ளி வைத்து விட்டு இந்த இயக்கத்தை நடத்தணும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்து, நிர்வாகிகள் கருத்து, மாவட்ட செயலாளர் கருத்து, தலைமை கழக நிர்வாகி கருத்து, சார்பணி நிர்வாகிகள் கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்தால் இந்த இயக்கம் இன்னும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை நனவாக்குகிறார்.
புரட்சித்தலைவர் அம்மாவுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற 100 ஆண்டுகள் இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் நிலைத்து ஆழமரம் போல் இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் முன்னின்று இதை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.